யுவன் சங்கர் ராஜா 2022 பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ்ல என்ன அவார்டு வாங்கினாருன்னு சொல்றவங்களுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு ஐகான்ஸ் செகண்ட் எடிஷனை நேரில் பார்க்கறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சென்சேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, ஆப்ஷன் பி டேலண்ட் ஆஃப் த டெக்கேட், ஆப்ஷன் சி ராக் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, ஆப்ஷன் டி சாங் ஆஃப் த டெக்கேட். இதுல எது சரியான பதில் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல உங்க ஆன்சரை பதிவிடுங்க. படத்திலயும் நம்மளுக்கு தோண இல்ல, லைஃப்லயும் நம்மளுக்கு தோண இல்ல. சரி என்னடா பண்ணுறது, இவர் வேறு வெயிட் போடணுன்றாரு. இப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட்டை கம்மி பண்ணோம். உடனே நான் கிருஷ்ணா கிட்ட சொன்னேன், கிருஷ்ணா இந்த பாருங்க, இனிமேலாம் என்னால் வெயிட் எல்லாம் போட முடியாது. நான் சாப்பிட்றதே ரெண்டு வேலை தான், அதுவும் ஒரு வேலை தான் சாப்பாடு கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுங்க, நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகி நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இந்த பேக்கில் சேருக்கு பின்னாடி கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவோட ஃப்ரண்ட்டு ஏன் நாங்கள் காட்டலைன்னா, ஸ்கூல் பையன் வந்து சேரில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நானே பார்த்துட்டு என்னடா இது சுத்தமாக மேட்ச் ஆகாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்டில் தோணுச்சு, என்னன்னா அவ்வளோ வெயிட்டு 108 கிலோ இருக்கும் போதும் நீ உன்னால் இருந்து தாண்டி நீ உன்னால் பண்ணி அதை குறைக்க முடிஞ்ச ஒன்னால் இந்த படத்துக்கு நீ திருப்பி வந்திருக்க. இப்போ உன் ரசிகர்கள்லாம் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, உன்னால் ஒரு வெயிட்டை போட்டு திருப்பி குறைக்க முடியாதா? ஓகே கிருஷ்ணா நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு நான் அந்த வெயிட்டை போட்டேன். அந்த வெள்ளை தாடியை வச்சு அந்த கொஞ்சம் வெயிட் போட்டு அதை மெயின்டைன் அந்த கேரக்டருக்கு, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து என்னுடைய வயசுக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருக்குது. அதனால நான் சொன்ன மாதிரி சிவானா மாதிரி என்னால் பண்ண முடியாது, பட் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ, நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். ஞானவேல் ராஜா டாலிங் டாலிங் கூப்பிடுவார், பட் என்னென்னா எனக்கு எப்படி ஒரு ஃபேஸ் நான் வந்து கோத்ரூ பண்ணணும் அந்த மாதிரி அவருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு என்ன சந்தோஷம்னா இன்றைக்கி எல்லாத்தையும் கடந்து 10 தலை படமாக இருக்கட்டும், அடுத்து சூர்யாண்ணா 42 பெரிய மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, நிறைய படம் பண்ணுறாரு, தங்கலான் பண்ணுறாரு, விக்ரமண்ண படம், ஸோ அந்த படமும் வந்து சூப்பராக வரப்போகுது. ஞானவேல் அவர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னென்னா, என்னோட ரசிகர்கள் எல்லாரையும் நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தேங்க் பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தோட என்டையர் டெக்னீஷியன்ஸ் கௌதம் அண்ட் பிரியா, இந்த படத்தில் எனக்கு வந்து பேர் கிடையாது, எனக்கு துணை கிடையாது, எனக்கு துணை என்னைக்குமே நீங்கள் தான். இந்த படத்துலேயும் நம்மளுக்கு துணை இல்லை, லைஃப்லேயும் நம்மளுக்கு துணை இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னென்னா, என்னோட ரசிகர்கள் எல்லாரையும் நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தேங்க் பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தோட என்டையர் டெக்னீஷியன்ஸ் கௌதம் அண்ட் பிரியா, இந்த படத்தில் எனக்கு வந்து பேர் கிடையாது, எனக்கு துணை கிடையாது, எனக்கு துணை என்றைக்குமே நீங்கள் தான்.